ஆகாப் பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார். பாயுநீர் அரங்கன் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவள வாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியோர் ககலலாமே என்று திருமாலையிலே பாடினார். அரங்க தரவனை மேய மாயனார் அறவி நனமிச மேய மாயனார்னு திருப்பாணாழ்வாருடைய பாசம். அப்படி ரத்னாங்கி சமர்ப்பித்துக் கொள்கிறார் உற்சவர். வைகுண்ட ஏகாதசி தொடக்கமாக மூலமூர்த்தி முத்தங்கி சமர்ப்பித்துக் கொள்கிறார். முத்தங்கின முத்தாலேயே செய்யப்பட்ட கவசம், முத்தாலேயே செய்யப்பட்ட கபாய், அதை சாத்தி கொண்டு மூலமூர்த்தி சேவை. வடநாட்டிலிருந்து எத்தனை பேர், லட்சக்கணக்கான மக்கள், தென்னாட்டிலிருந்து அனைவரும் மூலவரை சேவித்தாத்தான் உயிர் தங்கும். ஆவியே அமுதே எந்தன் ஆறுயிர் அணைய எந்தாய் என்ன நமக்கு பிராணனாக ஆவியாக நாம் அனைத்துமாக பெரிய பெருமாள் மூலவருக்கிறார். உற்சவர் ரத்னாங்கியோடு விளங்குகிறார். இனி வைகுண்ட ஏகாதசி பெருவிழா எதற்குன்னு சொல்லுகிறேன். பெரிய திருநாளிலே 11வது திருநாள் வைகுண்ட ஏகாதசி திருநாள். இந்த திருநாள் ஒரு ஜீவன் வைகுந்தத்தை அடைவதை அப்படியே நாடகமாக நடத்தி காட்டும் விழா. நாம் ஒத்தொத்தரும் ஓரோர் ஆத்மா. இந்த உடல் நான் அல்ல, நான் என்பது ஆத்மா. உடலை காட்டிலும் வேறுபட்டவர். வேறுபாடியாது உடல் அழியக்கூடியது, ஆத்மா அழிவில்லாதது. உடல் அறிவில்லாதது, ஆத்மா அறிவுமயமாகவே இருப்பது. ஞானமயன் ஆனந்தமயமாக இருப்பவர். ஆனால் கர்மத்துக்கு வசப்பட்டு, கர்மத்தாலே தலைப்பட்டு சிறைய போல இந்த உடலுக்குள்ளே ஆத்மா வாழ்கிறது. இதிலிருந்து வெளியே வர வேண்டும், இந்த சிறையை வெட்ட வேண்டும், உயர்ந்த வைகுந்தத்தை அடைய வேண்டும். நம்மாழ்வார் கூறுகிறார், வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. என்றைக்காக இருந்தாலும் யாரும் ஒரு நாள் வைகுந்தத்தை அடைந்துதான் தீர வேண்டும். அது என்று அது நம் கையில் இருக்கிறது. பெரிய பெருமாளிடத்தில் திருவரங்கநாதனிடத்தில் பக்தி செய்தோம், அவன் திருவடிகளே சரணம், தஞ்சம்னு பற்றினோமானால் கண்டிப்பா நமக்கும் ஒரு நாள் முக்தி இருக்கிறது. ஒரு ஜீவன் இந்த உடலை துறந்து இங்கிருந்து நீண்ட மார்க்கத்தில் பயணம் செய்து ஆங்கு வைகுந்தத்தை அடைந்து முன்னால் ஓடும் விரஜை என்னும் நதியில் குளித்து இங்கிருந்து உள்ளே சென்று அங்கிருக்கக்கூடிய வைகுண்டநாதனை அனுபவிக்கிறான். இதையே நாடகமாக நடத்துவதுதான் இந்த உற்சவம். நம்பெருமாளே ஒரு ஜீவன் கொள்ள வேண்டியதான். ஸ்ரீரங்கநாதன் தன்னையே முக்தி பெறுகிற ஒரு ஜீவனாக அமர்த்தி கொள்ளுகிறார். அவரே அந்த வேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். பெருமாள் காலையில் புறப்படுகிறார். பர்வதாதிவ நிஷ்கிரமிய சிம்ஹா கிரிகுஷா குஹாசயா. ஒரு பெரிய சிங்கம் எப்படி தன் குகையிலிருந்து வெளியே வரும்போது இடது பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் என்று திரும்ப திரும்ப பார்த்து கொண்டு வருமோ, அதை போல பெருமாளும் சிம்ஹகதியோடே புறப்படுகிறார். விடியற்கார்த்தால வைகுண்ட ஏகாதசி ரங்கா 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 என் அனைவரும் ஆசையோடே எல்லாம் எதிர் திசை வந்து நின்று எப்போது பெருமானுடைய திருக்கண் பார்வை நம்ம பேர்ல படும் என் ஆசையோட காத்து கிடக்கும் உற்சவம். பெருமான் வெளியே புறப்படுகிறான், அனைவரையும் குளிர கடாட்சிக்கிறான். சிம்ஹகதி முடிந்து மேற்கு படிக்கு மேல பெருமாள் வந்து நிற்கிறார். அப்போது ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்தலத்தார்கள், தீர்த்தகாரர்கள் அனைவரும் மரியாதை பெற்றுக் கொள்கிறார்கள். உத்தம நம்பி சுவாமி என்னொருத்தர் அங்கு எழுந்துள்ளிருப்பார். இந்த கோயிலை காத்து குடித்ததில் அவருக்கு பெரும் பங்கு உண்டு. அவருக்கு மாலை பரியட்டங்கள் எல்லாம் சாத்தப்பட்டு பெருமாள் சாத்தி கொண்டிருக்கும் ஒரு பட்டு ஆடை, பட்டு ஆடையிலிருந்து ஒரு நூல் கிழிக்கப்பட்டு அவர் தலையில் கட்டப்படும். அப்படின்னா இந்த சூத்திரத்தை உன் தலையில் கட்டியிருக்கிறேன், நாம் இப்போது நடத்த போகும் நாடகத்தை நீ நன்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று பெருமான் அவருக்கு ஆணையிடுகிறார். பெருமாள் மேலப்படியில் கீழே இறங்குவார், வலதுபுறம் திரும்புகிறார், நேர கண்ணாடியில் சேவை. பெருமானுடைய நடை தனி அழகல்லவா, திருவரங்கம்னு சொன்னாலே நடை அழகு. பெருமான் சிங்கத்தை போலே நடப்பார், தேஜஸ் தோற்றும். யானைய போலே நடப்பார், பிராணிகளில் மிக பெரிய பிராணி, விலங்கினத்தில் மிக பெரியது என்று பெருமிதம் தோற்றும். புலி போல் பாய்வார், கோபம் கொப்பளிக்க பாய்வார். ஒரு ஏறு போலே காள போலே நடப்பார், கர்வம் தோற்ற நடப்பார். இப்படி ஓரோரு நடையாக நடந்து நடந்து யாகசாலைக்கருகே போய் வலதுபுறம் மறுபடியும் திரும்புவார். திரும்பின போது பெருமானுடைய திருவடிகளுக்கு தண்ணீரால் கழுவுவார்கள். இது கழுவறதுக்கு ஒரு நிகழ்ச்சி உண்டு. எதற்காக கழுவுகிறார்கள்னு சொல்றேன். அங்கிருந்து புறப்பட்டு மறுபடியும் வாசலுக்கு வருவார். நாழிகேட்டான் வாசலை தாண்டி வெளியே வருவார். அங்குதான் பெரிய துவஜஸ்தம்பம், பலிபீட்டம். அங்கிருந்து கொண்டு வலதுபுறம் திரும்பி துரை பிரதட்சணத்தில் எழுந்துருள்வார். அதுதான் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவினுடைய பிராகாரம், அதுதான் மூன்றாவது பிராகாரம். அதன் வழியாக எழுந்துருளி உயர்ந்த ஓரிடத்தை அடைகிறார். துறப்பிரதட்சணத்தினுடைய ஓர் மூலையில் வந்து நிற்பார். அப்போது பட்டர் சுவாமிகள் எல்லாம் எழுந்துருளி
பெருமான் திருமுன்பே வேத விண்ணப்பம் செய்வார்கள். வேதம் தொடங்கப்படுகிற திருநாள் வைகுண்ட ஏகாதசி திருநாள். அதே போல திருவாய்மொழி தொடங்கப்படுகிற திருநாள் வைகுண்ட ஏகாதசி திருநாள். துறப்பிரதட்சிணத்தை தாண்டுவார், வைகுண்ட வாசலை அடைகிறோம். நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிற இடம், நாம வெளியில சந்திர புஷ்கரணி கரையிலிருந்து வைகுண்ட வாசலை தரிசிக்கிறோம். அந்த கதவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இடத்தில் தான் பெருமான் வந்து நிற்பார். இப்போ நிற்கிற இடத்துக்கு கிழக்கு பக்கத்திலே ஓர் கிணறு இருக்கிறது. இந்த இடத்துக்கு அருகாமை விரஜாநதி என்று கொண்டாடப்படுகிறது. இந்த பூலோகத்திலிருந்து தாண்டி ஏழு லோகத்தை தாண்ட வேண்டும். பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தை தாண்டின பிற்பாடு பெரும் மூல பிரகிருதி வரும். சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ், அவ்வளவு பெரிய பிரகிருதி. அதெல்லாத்தையும் தாண்ட வேண்டுமாம். தாண்டின பிற்பாடு விரஜைங்கிற ஆறு வரும். அந்த ஆற்றில் நாம் குளிப்போம். இப்போது நல்ல அர்த்தத்தை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆத்மா இந்த உடலை விட்டு புறப்படுகிறார், புண்ணிய பாபங்களை தொலைக்க வேண்டும். ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனஹ பரமம் சாமியம் உபைதி அஸ்மாத்து ஷரீராத்து சமுத்தாய பரஞ்சோதி உபசம்பத்ய ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்யதே என்று உபனிஷத்து ஓடுகிறது. இந்த உடல்லேருந்து வெளியே கிளம்புகிறார். அர்ச்சிராதி மார்க்கம், அந்த மார்க்கத்தில் போனால்தான் திரும்ப வராத வைகுந்தத்தை அடைவோம். அதில் பன்னிரண்டு உலகங்கள் வரும். இந்த உலகங்கள் அத்தனையும் தாண்டின விற்பாடு பெருமானே ஆள் வைத்து வழிகாட்டி நம்மை அழைத்து போவார். இவன் முக்த ஜீவன், இது நாள் வரை இந்த உடலுக்குள்ளே சிறைப்பட்டிருந்தார். இப்போது புண்ணிய பாபங்களை தொலைத்து உடலையும் துறந்தார். உடலை இங்கேயே கழுவி முடித்தாகிவிட்டது. அப்ப ஒரு முறை உடலை கழுவிட்டோமா, ஒரு முறை தண்ணீர் சேர்த்ததாயிற்றா, அதைத்தான் கீழே பெருமாள் திருவடிகளுக்கு தண்ணீர் சேர்க்கப்படுகிறது என்று கூறினேன். இந்த பூத உடலை இங்கு திறந்து விடுகிறோம். இது பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், நிலம், நீர், காற்று, இது முதலானவர்களா ஆக்கப்பட்டது இந்த உடல். இந்த உடலை இங்கேயே தொலைத்து விடுகிறோம். ஆத்மா புறப்படுகிறார், பன்னிரண்டு லோகங்களை தாண்டுவார். இந்த உடல் விட்டு இரவி மண்டல தூடேகி இவ்வண்டம் கழிந்து இடையில் ஆவரணம் ஏழு போய் அழகார் விரசதனில் குளித்து அங்க போய் விரஜாநதியில் அமிழ்வோம். இங்கிருந்து அங்க போவது எப்படி? இங்கதான் பெரிய உடலை தொலைத்து விட்டோமே, ஆத்மா அணுமாத்திரமாயிற்றே, இவ்வளவு நுண்ணிய ஆத்மா பிரயாணம் பண்ண இயலுமா? இயலும். ஆத்மாவுக்கு ஒரு நுண்ணிய உடலை கொடுக்கிறான் பகவான். அந்த நுண்ணிய உடலோட சூக்ஷ்ம சரீரத்தோட பன்னிரண்டு லோகங்களை கண்ணிமைக்கும் பொழுதுக்குள்ளே கடந்து விடுவோம். விரஜாநதியை அடைகிறோம். அங்கு ஆழ்ந்து அமிழ்ந்து நீராடுகிறோம். நுண்ணிய உடலும் கழிக்கப்படும். அதுக்கப்புறம் விரஜையை தாண்டி அப்பால் செல்லுகிறோம். சென்ன பிற்பாடு அப்ராகிருத்தமான திருமேனி நமக்கு கிடைக்கும். இனிமே ஐம்பூதங்களின் தொடர்வில்லை. மூப்பு வராது, ஆரோக்கிய கேடு வராது, பசி கிடையாது, தாகம் கிடையாது. அபஹத பாப்மா விஜரஹா விமுர்த்தியு விசோகா அபிஜிகித்ஸா அபிபாசகா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா என்று உபனிஷத்து கூறியபடிக்கு இங்கிருந்து அக்கறை. விரஜாநதிக்கு அப்புறம் போனால் அது நித்திய மண்டலம். விரஜாநதிக்கு இப்புறத்தில் இருந்தால் அது லீலா விபூதி. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பிறக்கும் அழியும், பிறக்கும் அழியும். அதாவது சிருஷ்டியின் போது படைக்கப்படும், பிரளயத்தின் போது அழியும். ஆனா விரஜையை தாண்டி அப்பால் போயிட்டோம்னு வச்சுங்க, படைப்பு அழிப்புக்கு உட்படாதது. எப்போதும் நித்தியமாக இருக்கக்கூடிய வைகுண்டம், அதைத்தான் வைகுந்தம் வைகுந்தம்னு சொல்றோம். வைகுண்டம் என்றால் எங்கே ஞானத்துக்கு குறைவு கிடையாதோ, அறிவு எங்க மழுங்குவதே இல்லையோ, எங்க கர்மங்களே தீண்டாதோ, எங்க நமக்கு ஆனந்தமே நிலைக்குமோ, அந்த அந்தமில்லாத பேரின்பம் மாக வைகுந்தம் தெளிவிசிம்பு திருநாடு நலம் அந்தமில்லதோர் நாடு பரமவ்யோமம் பரமாகாசம் ஸ்ரீ வைகுண்டம். இப்படி பல பல பெயர்களாலே கொண்டாடப்பட்ட லோகம் நித்திய விபூதி. அங்கதான் வைகுண்டநாதனாக பெருமாள் எழுந்துள்ள இருப்பார். நாம இந்த ஜீவன் போகிறோம், முக்தி அடைந்தோம், விரஜையில் குளித்தோம், அப்பால் போனோம், உயர்ந்த திருமேனி நமக்கு கிடைச்சிடும். அன்றிலிருந்து இந்த சோகத்துக்கு பேச்சே இல்லை. இது அப்படியே நம்பெருமாள் நடித்து காட்டுகிறார். வைகுண்ட வாசலில் உள்புறத்தில் வந்து நிற்பார். அப்போது விரஜாநதியில் குளித்ததாக வைத்துக்கொண்டு அவருடைய திருமேனி நனைந்ததாக வைத்துக்கொண்டு வஸ்திரத்தை மாற்றி கொள்வார். இது அடுத்த பத்து நாள் நடக்க போற உற்சவம். வைகுண்ட ஏகாதசி தொடங்கி பத்து நாட்களுக்கு வஸ்திரம் மாற்றி கொள்ளுகிறார். ஆனால் வைகுண்ட ஏகாதசி மட்டும் இல்லை, ஏன்னா ரத்தனாங்கி சாத்தி கொண்டிருக்கிறார் அல்வா. துணி அணிந்து கொண்டிருந்தார்னா துணி குளித்ததுக்காக மாற்றி கொள்ளலாம். ரத்தனாங்கி அணிந்து கொண்டிருக்கிறார். அன்று மட்டும் இல்லை, தடால்னு கதவு திறக்கப்படுகிறது. வைகுண்ட வாசல் கதவு திறக்கிறது. வாசல் கதவு திறந்தால் தானே ஒரு ஜீவன் உள்ளே நுழைய.
அப்பதானே திருமாமணி மண்டபம் வைகுந்தத்துக்குள்ள நுழைவோம். ஹாஹா ரங்கரங்கான்னு கூவிக்கொண்டு அனைவரும் வெளியே காத்திருக்க வைகுந்த வாசலில் பெருமான் வருகிறார். அவர் நடையழகென்ன, அவர் சாத்தி கொண்டிருக்கும் ரத்தனாங்கியின் அழகென்ன, அங்கு பக்கத்தில் இருக்கும் ஸ்ரீபாதன் தாங்கிகள் எழுந்திருளப் பண்ணும் சீர்மை என்ன. இதோ ஒரு ஜீவன் இந்த உடலை நீத்து எங்கோ இருக்கும் வைகுந்தத்தை அடைந்தான். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா, உன் சேவடி செவி திருக்காப்பு ஒத்தொத்தருக்கும் சாந்தி ஏற்படட்டும், ஒத்தொத்தருக்கும் நன்மை நடக்கட்டும்னு பிரார்த்தித்துக் கொள்ளுகிற நேரம் பெருமாள் வைகுண்ட வாசலிலிருந்து வெளியே வருகிறார். இந்த வாசலை தொடுவோமா, இந்த வாசலை தாண்டுவோமா என்றுதான் அடுத்த பத்து நாட்களுக்கும் அலை மோதுகிறது கூட்டம். இதை ஸ்வர்க்க வாசல்னு பலர் கூறுகிறோம். ஸ்வர்க்கம் என்பது கீழே இருக்கக்கூடிய லோகம், நாம் இருப்பது பூலோகம், அடுத்து புவகா, அடுத்து சுவகா, மூணாவது லோகம் ஸ்வர்கலோகம். ஆனா வைகுந்தம்ங்கிறது ஏழு லோகம் தாண்டி மூலப்பிரகிருதி தாண்டி விரஜ நதியின் கடந்து அப்பால் இருக்கக்கூடியது, அழிவில்லாதது. ஸ்வர்கலோகமும் பிரம்மாவுக்கு பகல் முடிந்து போனால் அழியக்கூடிய லோகம். அதனால அன்பர்களிடம் ஒரு வேண்டுகோள், இதை ஸ்வர்கலோகம்னு சொன்னால் தாழ சொல்லுகிறோம்னு அர்த்தம், பெருமையை குறைக்கிறோம்னு பொருள். வைகுண்டவாசல்னு சொல்லணும், ஸ்வர்க்கவாசல்னு சொல்லுவதை விட வைகுந்தவாசல்னு கூறினோம்னால் அப்பதான் அதனுடைய பெருமை நிலைக்கும். பெருமான் வெளியே வருகிறார், வெளி மணல் வழிக்கு எழுந்துள்ளார், அப்படியே ஜனவெள்ளத்துக்குள்ள மிதந்து கொண்டு வருவார். விடியற் காலையிலன்னோ வெளியே வந்திருக்கிறார், மணல் வழிக்கு வருகிறார். ஆழ்வார்களுக்கு பெருமை செய்யவே ஏற்பட்ட திருநாள் அல்லவா நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், ராமானுஷர், இந்த தமிழையே வளர்த்து கொடுத்த முத்தமிழ் தலைவர். சொல்லார் தமிழொரு முன்னும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா வரணறி யாவும் தெரிந்தவனி ராமானுஷன். இவர்களை அனைவரையும் அழைத்து கொண்டு வெளி மணல் வெளி, கிழக்கு கோபுரம் வெள்ளை கோபுரம், அதற்குள்ள இருக்கிறது தான் வெளி மணல் வெளி. அந்த மணல் வெளியில் விடியல் ஐந்து ஐந்தே கால் மணிக்கு வந்து சேருவார். அங்கதான் ஜன வெள்ளம். நம்பெருமாள் ஒத்தொத்தருக்கும் காட்சி கொடுக்கணுங்கிறதுக்காக அடியார்களுடைய தோளிலேயே, ஸ்ரீபாதம் தாங்குபவர்களுடைய தோளிலேயே சுமார் ஒன்னரை மணி நேரம் இப்படியும் அப்படியும் அப்படியும் இப்படியும் நாம் ஒரு இடத்தில் நின்றுப்போம். எங்கோ தூரத்தில் அந்த மண்டபத்தினுடைய கோடியில நம்பெருமாள் இருப்பார். இவரை சேவிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்குமா, தள்ளி இருக்கிறாரே. நாம் நினைத்து முடிப்பதற்குள் ரொம்ப வேகமாக நேர நம்ம நோக்கி வருவார். திக்குமுக்காடி போவோம். நாம் தரிசித்து முடிப்பதற்குள்ளாக நம்மை விட்டு விடுவார், மற்றொரு பக்தனிடத்தில் செல்வார். இப்படியே அங்கு ஆயிரம் பேரா, பத்தாயிரம் பேரா, ஐம்பதனாயிரம் பேரா, எத்தனை பேர் இருந்தாலும் அந்த ஒருத்தருக்கும் தனித்தனியே தனித்தனியே அருள் புரிகிறான் அரங்கன். அருளுக்கென்னே அரங்கன், அரங்கனுக்கென்னே நாம். இப்படியாய் விடியற்கார்த்தால வரைக்கும் வெளிமணல் வழியில் இருப்பார். இங்கிருந்து ஆயிரக்கால் மண்டபத்துக்குள்ளே புகுகிறார். இது முக்கியமான செய்தி. ஆயிரக்கால் மண்டபம், ஆயிரக்கால் மண்டபம்ங்கிறமே, வைகுண்டத்திலே ஆயிரக்கால் மண்டபம் உண்டு. அதிலே பல பல தூண்கள், அநேகமா தூண்கள், கல்லாக ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கல் கட்டடம் கல் கோட்டையாக ஆயிரக்கால் மண்டபம் கட்டப்பட்டது. ஆனால் அதில் 953 தூண்கள் இருக்கும், 47 தூண்கள் குறைவு. அதற்காகத்தான் மரத்தை ஆண்டுதோறும் வரவழைத்து வெளி மணல் வழியில் மீதம் இருக்கிற தூண்களை நட்டு பெரும் பந்தல் போடப்படுகிறது. இந்த பந்தல் ஆண்டுதோறும் பிரிக்கப்படும், ஆண்டுதோறும் போடப்படும். எதற்கு தெரியுமா, நம்முடைய லோகம் லீலா விபூதிங்கிறது லோகம் படைக்கப்பட்டு அழைக்கப்படுகிறதோ இல்லையோ, படைக்கப்படுகிறது அழிக்கப்படுகிறது, அதுக்காக வெளியில் இருக்கக்கூடிய பந்தல். ஆனா உள்ள இருக்கிற ஆயிர்கால் மண்டபம் நித்தியம், அது எப்போதும் பிரித்து பிரித்து போடப்படுவதில்லை. அதனால அது நித்திய விபூதி, அதைத்தான் வைகுந்தம்னு கொள்ள வேண்டும். இப்ப வைகுந்தத்துக்குள்ள பெருமான் நுழைந்து விட்டார் என்று கணக்கு. ஆயிரக்கால் மண்டபத்துக்குள்ளே நுழைகிறார். திருமாமணி மண்டபத்தில் எழுந்தொழியிருப்பார். நீண்ட நெடிய பிராகாரம், இங்கிருந்து சேவித்தாலே என்ன பரபிரம்மம், இப்படித்தான் வைகுந்தத்தில் இருந்திருப்பார் என்று நாமே வியக்கக்கூடிய மண்டபம். திருமாமண்டபத்திலே போய் எழுந்தொழியிருக்கிறார். அங்கிருந்து லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதிஹி ஆஸ்தே விஷ்ணு ரச்சித்யாத்மா பக்தைஹி பகவதை சஹ, என் அடியார்களோடும் அன்பர்களோடும் பக்தர்களோடும் எல்லாரோடையும் திருமாமணி மண்டபத்தில் எழுந்தொழியிருப்பார். அன்று தொடக்கமாக பத்து நாட்களுக்கு அரையர் சுவாமிகளெல்லாம் தாளமிசைத்து தாளமிசைத்து திருவாய்மொழியினுடைய நூறு நூறு பாசனங்களாக விண்ணப்பிப்பார்கள். ஆக இந்த திருவிழாவை பற்றிய செய்தியும் கேட்டோம், அதுக்கு இருக்கிற ஆன்மீக செய்தி கேட்டோம். ஆழ்ந்த கருத்து, உபநிடத கருத்து, ஒரு ஜீவன் முக்தி அடைவதே என்று நாடகமாக நடத்தி காட்டப்படுகிறது. அத்தையும் சேவித்தோம். இது முதல் திருநாள். இதே போல ஏழாம் திருநாள் அன்று
திருக்கைத்தல சேவையாய் இந்த திருவாய்மொழியே பாடின நம்மாழ்வார், அவருக்கு பெருமானிடத்திலிருந்த எண்ணடங்காத காதலாலே, அளவுக்கடங்கான காதலாலே ஆண் தன்மை போய் பெண் தன்மை வார நாயிகா பாவத்தோட பெருமானுடைய தரிசனத்துக்கு காத்திருப்பார். பராங்குஷ நாயகி வேஷன் நம்மாழ்வாருக்கு. நம்பெருமாள் திருக்கைத்தல சேவையாய் அர்ச்சகர்களாலே எழுந்துள பண்ணப்பட்டு அனைவருக்கும் கைகளிலிருந்து கொண்டே சவசாதிப்பார். அது ஏழாம் திருநாளின் சிறப்பு. அடுத்து எட்டாம் திருநாள் வேடுபறி உற்சவம் நடக்கும். திருவங்கியாழ்வார் பெருமானுடைய சொத்தத்தனையும் கொள்ளையடித்து போவார். திருமந்திரத்தையே பெற்றவர் அல்லவா, வாழ்வழியால் மந்திரங்கோள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல்னு உற்சவம். அடுத்து கடைசி திருநாள் இராப்பத்து பத்தாம் திருநாள் உற்சவம். அன்றுதான் நம்மாழ்வார் திருவடி தொழும் உற்சவம். இது மிக முக்கியமான நன்னாள். ஏகாதசி தொடங்கினதே ஒரு ஜீவன் முக்தி அடைவதை குறிப்பதற்காக. அந்த ஜீவன் வேறாரும் அல்லர், நம்மாழ்வாரே அந்த ஜீவர். ஆழ்வார்களிலே தலைவர் நம்மாழ்வாரை அன்றைய தினம் அர்ச்சக சுவாமிகள் கைத்தாங்கலாக எழுந்துருள பண்ணிக்கொண்டு சூழ்விசும் பணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலதரை கையெடுத்தாடின ஏழு பொழிலும் வளமேந்திய என் அப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டுகந்தே என் அவருடைய பாசுரத்தை இசைத்து கொண்டே பெருமானை வலம் வந்து பெருமானுடைய திருவடிகளோட கொண்டு போய் சமர்ப்பித்தார்கள். ஆழ்வாருடைய திருமுடி அவருடைய தலையும் நம்பெருமானுடைய திருவடியும் ஒன்றாக இருக்கும். அப்ப ஒரு ஜீவாத்மா வைகுந்தத்தை அடைந்து பெருமானுடைய திருவடிகளை பற்றுகிறார் என்பதுதான் ஆழ்வார் திருவடி தொழக்கூடிய உற்சவம். அத்தோட முனியே நான்முகனே முக்கண்ணப்பா பாசுரம் சேவிக்கப்பட்டு சூழ்ந்தகன் நாழ்ந்துயர்ந்த முடிவில் பெரும் பாழையோ, சூழ்ந்ததனில் பெரிய பரணன்மல சோதியோ, சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞால இன்பமேயோ, சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவரச் சூழ்ந்தாயே என்று நம்மாழ்வாரை பெருமான் திருவடிகளிலே சேர்த்து கொண்டான். அத்தோட இராப்பத்து உற்சவம் முடிகிறது. மறுபடியும் நம்மாழ்வார் வெளியிலே எழுந்துருளி விடுவார். அன்னைக்கு மறுநாள் 21வது திருநாள். இயற்பா 1000 பாசுரங்களும் சேவிக்கப்படுகின்றன. அதையும் பெருமான் கேட்கிறார். இதைவிட தமிழுக்கு என்ன பெருமை வேண்டும்? பெருமானே ஆசையோட 4000 பாசுரங்களையும் 21 நாட்களுக்கு ஒதுக்கி வைத்து கொண்டு ஆனந்தமாக கேட்கும் நன்னாள். தென்னாடும் வடநாடும் தொழநின்ற திருவரங்கம். ஏன் இதற்கு வைகுண்ட ஏகாதசிங்கிற பேர்? ஆண்டுக்கு சுமார் 25 ஏகாதசிகள் வரும் அல்லவா, ஒரு ஏகாதசிக்கு ஒரு பேர் உண்டு. இந்த ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசி முக்திதா. இந்த ஏகாதசி அன்னைக்கு பட்டினி கிடக்கிறோம், பெருமானை தொழுதோம் என்றால் முக்தியே கிடைக்கும். அதனால முக்தி தரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. இது நம்பெருமானிடத்திலே தொடங்கி வைக்கப்பட்டு திருவரங்கத்தில் இது நடப்பதே ஊர் ஊராக கோவில் கோவிலாக அனைத்திடத்திலும் கொண்டாடப்படுகிறது. இது ஏகாதசி திருநாளின் சரித்திரம். ஏகாதசியில் பெருமானை சேவித்துக் கொள்ளும் பாக்கியம், அவனை பற்றின பெருமை கேட்கக்கூடிய பாக்கியம். ஒரு ஜீவன் எவ்வளவு தூரம் ஆசைப்பட்டு வைகுந்தத்தை அடைகிறான் நினைக்க நினைக்க நமக்கும் ஆவலாக இல்லையா? இதை கேட்க கேட்க நாமும் வைகுண்ட வாசலை தாண்ட வேண்டும், பெருமானை சேவிக்க வேண்டும் என்கிற ஆவல் ஏற்படுகிறதல்லவா? அந்த ஆவலை ஏற்படுத்துவது பக்தியை தழைக்க செய்ததே இந்நிகழ்ச்சி. இது உங்களுக்கு சமர்ப்பணமே. அதற்காகத்தான் அடியார்கள் எல்லாரும் ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதனுடைய திருவுருள் பெற்று ஏகாதசி அன்னைக்கு சேவித்து அடுத்த 10 நாட்களும் தரிசித்து செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எப்போதும் திருவருள் பெற்று இன்புற வேண்டும் என்ன அனைவர் சார்பிலும் வேண்டிக் கொண்டு ஸ்ரீமதே ரம்மஜாமா திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்யஸ்ரீயன் நித்யமங்களம் என்று கூறி அமைகிறேன். Our way of life is clear and balanced outlook. I appreciate honesty. Knowledge. It's about social service. Credibility. Totally independent. And being truthful. We share more than news with our readers. We share our values. The Hindu, committed to ethical journalism.